பார்க்க போகிறது அப்படின்னா 9th சாப்டரில் அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். இந்த அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு இன்ட்ரடக்ஷனை பார்த்துருவோம். த டேம் ஆஃப் அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெஃபர் டு த யூஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தியரி டு கண்டக்ட் ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ் இன் ஏ வெரைட்டி ஆஃப் ஃபீல்ட்ஸ் இன் ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ். டுடே த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் அன் இன்டிஸ்பென்சிபிள் பார்ட் ஆஃப் எனி அண்ட் எவரி ஆக்டிவிட்டி. There are many fields in which statistical concept be applied. Some of them are business decision making, finance, marketing, economics, social sciences, industry, agriculture, etc. அப்ப நமக்கு வந்து இந்த அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா பிசினஸ் டிசிஷன் மேக்கிங், அதாவது இது வந்து புள்ளி விவரம்னு சொல்றாங்க இல்லையா, இந்த சென்செக்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அது ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், எக்கனாமிக்ஸ், சோசியல் சயின்சஸ், இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க, அக்ரிகல்ச்சர் எக்ஸட்ரா. அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் டு ஸ்டடி அபவுட் த ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் பிஹேவியர் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் பர்ஃபார்ம்டு இண்டியன் இண்டஸ்ட்ரி. இதை இண்டஸ்ட்ரியில் எடுத்தாங்கன்னா இப்போ இருக்கிறதுக்கும் முன்னாடி நடந்ததுக்கும் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இதை வச்சு நமக்கு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார் சேல்ஸு கூட ஒரு லிஸ்ட் எடுத்து போட்டிருந்தாங்க. இதில் வந்து இவ்வளோ கார் சேலாக இருக்குது, இவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, போன டைம் நடந்ததுக்கும் இந்த டைம் நடந்ததுக்கும் எவ்வளோ சேலாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொன்றும் நமக்கு கணக்கு வச்சு பார்ப்பாங்க. இப்போ நம்ம ஸ்கூல் ரிசல்ட்டு சரி, இல்லை வேறு ஏதாவது ஃபர்தராக ஒரு கம்பெனிஸில் வந்து போன டைம் வந்துட்டு ஒரு 9 crores வந்துட்டு ப்ராஃபிட் வருது அப்படின்னா இந்த டைம் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, அந்த டைமில் அந்த குறிப்பிட்ட மந்த்துக்குள்ளே எவ்வளோ வந்திருக்குதுன்னா அதில் அது கால்குலேட் பண்ணுறது நமக்கு இந்த அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த இது கொண்டு வந்து யாருன்னா வால்டர் ஆண்ட்ரிஸ் சவார்ட் சுஹார்ட், என்ன சஹார்ட்னா சுஹார்ட்னு படிக்கணும், வால்டர் ஆண்ட்ரிஸ் சுஹார்ட் வாஸ் என் அமெரிக்கன் ஃபிசிஸ்ட், இன்ஜினியர் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிஷியன், சம்டைம்ஸ் நோன் எஸ் த ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ஆல்சோ ரிலேட்டட் த ஸ்வாட் சைக்கிள். அதாவது ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல், ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்வாட் சைக்கிள். சரியா, இவரோட நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இவரோட இயர் வந்து பார்த்துக்கோங்க, March 18, 1891 to March 11, 1967. இவரோட இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சரி, இதில் வந்து நம்ம இப்போ இந்த சாப்டரில் நம்ம என்னவெல்லாம் படிக்க போகிறோம். ஆஃப்டர் ஸ்டடியிங் திஸ் சாப்டர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் டைம் சீரியஸ் டேட்டா. என்னது டைம் சீரியஸ் டேட்டா? அடுத்து வந்துட்டு பாருங்க டைம் சீரியஸ் டேட்டா அல்லது டைம் சீரியஸ் அனாலிசிஸ், காம்போனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரியஸ், மூவிங் ஆவரேஜஸ், சீசனல் வேரியேஷன், இண்டெக்ஸ் நம்பர், வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர், டெஸ்ட் ஃபார் என் ஐடியல் இண்டெக்ஸ் நம்பர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல், காசஸ் ஃபார் வேரியேஷன், ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்டு ப்ராடக்ட் கண்ட்ரோல். இதெல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ படிக்க போகிறோம். சரியா, இப்போ ஃபஸ்ட்டு ஒன், இப்போ வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம்னா டைம் சீரியஸ் அனாலிசிஸ். த டைம் சீரியஸ் அனாலிசிஸில் பாருங்கள், த டைம் சீரியஸ் அனாலிசிஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் யூஸ்டு டு டிட்டர்மைன் த பேட்டர்ன்ஸ் இன் டேட்டா கலெக்டட் ஃபார் ஏ பீரியட் ஆஃப் டைம். பீரியட் ஆஃப் டைம் என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்க? டைம் சீரியஸ் அனாலிசிஸ், த டைம் சீரியஸ் அனாலிசிஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் த பேட்டர்ன்ஸ் இன் டேட்டா கலெக்டட் ஃபார் ஏ பீரியட் ஆஃப் டைம். ஜென்ரலி ஈச் ஆஃப் எஸ் சுட் நோ அபவுட் த பாஸ்ட் டேட்டா டு அப்சர்வ் அண்டர்ஸ்டாண்ட் த சேஞ்சஸ் தட் ஹவ் டேக்கன் பிளேஸ் இன் த பாஸ்ட் அண்ட் கரண்ட் டைம். பாருங்கள், அதாவது என்னென்னா இது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு நமக்கு அதோட விவரத்தை வந்து நமக்கு சேகரித்து வைக்கிறாங்க இல்லையா. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சப்போஸ் இப்போ இந்த மந்த் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, அக்டோபர் எடுத்துக்கிறோம், இப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 3 மாதம் நம்ம எடுத்துக்கிறோம்னா இதே 3 மந்த் வந்து லாஸ்ட் இயர் நம்ம எடுத்துக்க பார்க்குறது அல்லது அதுக்கு முன்னாடி வருஷம் எடுக்கிறது அந்த வருஷத்தோட இதை வந்து நமக்கு வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறது. அதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு சேகரிக்கப்பட்ட விவரத்தை வந்துட்டு அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு நமக்கு பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ எப்போ எடுக்கணும்னா அது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய இயரும் பார்க்கணும், லாஸ்ட்டாக முடிஞ்ச இயரும் நம்ம பார்க்கணும், கடைசியாக முடிஞ்ச இயரை பார்க்கணும். ரெண்டில் வந்து நமக்கு இப்போ லாஸ்ட் இயரோட இப்போ பெட்டராக பண்ணிகிட்டு இருக்கோமா, இல்லை அதை விட இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க சரியா. அதுதான் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ டேக் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சேஞ்சஸ் பிளேஸ் இந்த ஃபாஸ்ட் அண்ட் கரண்ட் டைம், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க சரியா. அப்போது இது வந்து நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அடுத்தது பாருங்கள். இந்த டைம் பீரியட் இன் ஏ டைம் சீரியஸ் டேட்டா, மோஸ்ட் ஆஃப் த டைம் சீரியஸ் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ், காமர்ஸ் எக்ஸெட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட், காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட், சேல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட், நேஷனல் இன்கம், சேலரி அண்ட் இண்டிவிஜுவல். அதாவது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளோ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, அதாவது செப்டம் இது பண்ணுறதுக்கு நமக்கு என்னது டைம் சீரியஸ் அனாலிசஸ்ன்னு சொல்லுவாங்க சரியா. அதோட டெஃபினேஷன் பாருங்கள், ஏ டைம் சீரியஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டேட்டா அரேஞ்சு என்ன சொல்லியிருக்காங்க குரோனாலஜிக்கலி. அது வந்து சொன்னது வந்துட்டு காக்ஸ்டன் அண்ட் கவுடன். When quantity data are arranged in the order of the occurrence, the relating this series is called the time series. இது சொன்னது வந்து வெசல் அண்ட் வெல்லட். மீனிங், யூசஸ் அண்ட் பேசிக் காம்பனன்ஸ். இது வந்து என்னென்னலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏ டைம் சீரியஸ் கன்சிஸ்ட் ஆஃப் செட் ஆஃப் அப்சர்வேஷன் அரேஞ்ச் த குரோனிக்கல் ஆர்டர், அதாவது குரோனோலாஜிக்கல் ஆர்டர், குரோனோலாஜிக்கல் ஆர்டர், எய்தர் அசண்டிங் ஆர் டிசெண்ட். அப்போ கொடுத்துருக்கூடிய நம்ம வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு அசண்டிங் அசண்டிங்கில் எழுதலாம், இல்லைனா டிசெண்டிங் எழுதலாம். டைம் சீரியஸ் அஸ் அன் இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் டு ஐடென்டிஃபை த வேரியேஷன் அண்ட் ட்ரை டு எலிமினேட் த வேரியேஷன் அண்ட் ஆல்சோ ஹெல்ப் த எஸ்டிமேட் ஆர் ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர் வேல்யூஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை செக் பண்ண போகிறோம் சரி. என்ன வேலை இருக்குன்னு பார்ப்போம். வை சுட் பி லேர்ன் டைம் சீரியஸ் இட் ஹெல்ப்ஸ் இந்த அனாலிசிஸ் ஆஃப் த ஃபாஸ்ட் பிஹேவியர். இதை வந்து ஃபாஸ்ட் பிஹேவியர் நம்ம செக் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபோர்காஸ்டிங் அண்ட் ஃபியூச்சர் பிளான்ஸ். ஃபியூச்சர் இதை வச்சுட்டு ஃபியூச்சர் பிளான் பண்ணுறதுக்கும் இன்னும் பெட்டராக இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் த எவால்வேஷன் ஆஃப் கரண்ட் அச்சீவ்மெண்ட். இதோட கரண்ட்டை இதை வச்சு நம்ம இந்த வருஷம் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நடந்துட்டுருக்கிறத வச்சு நம்ம செக் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் இன் மேக்கிங் காம்பரேட்டிவ் ஸ்டடீஸ் பிட்வீன் ஒன் டைம் பீரியட் அண்ட் அதர்ஸ். Therefore, time series helps us to study and analyzes the time-related data which involves in business fields, economics, industries, etc. Components of time series. There are four types of components in the time series. In the time series, there are four components. One is secular trend. இன்னொன்று வந்து seasonal variation. இன்னொன்று வந்து cyclic variation. இன்னொன்று வந்து irregular variation. Secular trend, seasonal variation, cyclic variations, irregular variations. அப்போ இதில் எத்தனை இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர். இது டைம் சீரீஸில் காம்பனன்ஸ் வந்து ஃபோர் இதை கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா, அது ஒவ்வொன்றோட நமக்கு டெஃபினேஷன்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் என்னது, அதாவது இது தமிழில் சொல்லலாம்னா இப்போ வந்து செக்குலர் ட்ரெண்ட். செக்குலர் ட்ரெண்டுங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு எடுப்பாங்க இல்லையா, காலப்போக்கில் எப்படி மாறி போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலப்போக்கு. சீசனல் வேரியேஷனுங்கிறது என்னது, பருவகால மாறுபாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு இந்த விண்டர் சீசன் அந்த மாதிரி வருது இல்லையா, அது வந்து பருவகால மாறுபாடு. அடுத்து வந்து சைக்கிளிக் வேரியேஷன்ஸ், இப்போ வந்து அதோட சுழற்சி முறையில் மாறி மாறி வரும். அடுத்து வந்துட்டு இர்ரெகுலர் வேரியேஷன்ஸ், சில டைமில் வந்துட்டு என்ன இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்துட்டு வெயில் இந்த மாதம் இருக்காது, ஆனால் வந்து வெயில் ஜாஸ்தி அடிக்கும், ஆனால் அது மழை இருக்காது திடீர்னு மழை வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் வேரியேஷன்ஸ், சீரற்ற மாறுபாடுகள்னு சொல்லுவாங்க சரியா. சரி, செக்குலர் ட்ரெண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இட் இஸ் ஏ ஜென்ரல் டெண்டன்சி ஆஃப் டைம் சீரியஸ் டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆர் ஸ்டாட்னட்ஸ் டியூரிங் எ லாங் பீரியட் ஆஃப் டைம். An upward tendency is usually observed in population of a country, production or sales, price and industry, income of individuals, etc. A downward tendency is observed in death, epidemics, price of electronic gadgets, water sources, mortality rate, etc. It is not necessarily that the an increase or decrease should be in the same direction throughout the given period of time. The secular season என்ன சொல்றாங்க, இது வந்துட்டு
அந்த செக்குலர் ட்ரெண்டுங்கிறது அதாவது ரொம்ப சொல்லுவாங்க இல்லையா, அந்த நீள காலப்போக்கு அதாவது ரொம்ப டைம் ஜாஸ்தியாக எடுக்கக்கூடிய ஒரு வேல்யூ, அதாவது பார்த்திங்கன்னா என்பது ஒரு நீண்ட கால ஒரு இடைவெளி, அதாவது ரொம்ப அதிகரிக்கும் அல்லது அதோட இது வந்துட்டு இந்த டைம் வந்து ரொம்ப குறையும். அப்போ அதோட இதை பார்த்திங்கன்னா என்னென்னலாம் வந்துட்டு நம்ம எடுப்பாங்கன்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, சென்ஸ் இது எடுக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க இல்லையா அது. அப்போ வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து தொழிற்சாலையில் வந்துட்டு எவ்வளோ ப்ராடக்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க, உற்பத்தி விற்பனை, அப்புறம் அந்த ஒரு பொருளோட விலை எவ்வளோ வைக்கிறது, அப்போ தனியான ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட இது வருமானத்தை பார்க்குறது போன்றவை, அதாவது என்ன பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்னதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வேல்யூ. எதுவெல்லாம் டவுன் ஆகக்கூடியது பார்த்தீங்கன்னா சப்போஸ் டெத் ஆகிறது, தொற்று நோய் வர்றது, அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் அதாவது எபிடமிக்ஸு, ப்ரைஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கெட்ஜெட்ஸு, அப்புறம் வந்து டெத் ரேட்ஸு, இந்த மார்ட்டாலிட்டி ரேட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா போக போக குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கோம் சரியா. அதாவது நமக்கு ஏற்றமும் இருக்கும் இறக்கங்கள் இருக்கும், இதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க செக்குலர் ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. சரி, சீசனல் வேரியேஷன் பாருங்கள். As the name of suggests a tendency, movements are due to nature which repeat themselves. Periodically, in every seasons, these variations repeat themselves in less than 1 year time. It is measured an interval of time, seasonal may be influenced by a natural force, social customs and traditions. These variations are the results of such factors which uniformly and regularly rise and fall in the magnitude. For example, selling of umbrellas and raincoat in the rainy season, sales of cool drinks in summer season, crackers in Deepavali season, purchase of dresses in a festival season, சுகர் கேன் இன் பொங்கல் சீசன். இப்போ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு அந்த எக்ஸாம்பிளெல்லாம் ஈஸியாக நம்ம புரியக்கூடியது பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்துட்டு அம்பர்லாம் ரொம்பவும் நமக்கு என்னாகும் சேல் ஆகும், அதேமாதிரி ரெயின் கோட் நம்ம வாங்குவோம். இதை வந்துட்டு நமக்கு வெயில் ரொம்ப அடிக்கனா கூல் ட்ரிங்க்ஸ் அந்த டைமில் நம்ம இது பண்ணுவோம், தீபாவளி டைமில் பட்டாசெல்லாம் வாங்குவோம், அப்போ ட்ரெஸ்ஸஸ் இப்போ என்ன பர்ச்சேஸ் பண்ணுவோம்னா ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு எடுப்போம், பொங்கலுக்கு கரும்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட சீசனல் வேரியேஷன் சொல்லுவாங்க. சரி, சைக்ளிக் வேரியேஷன் அதாவது நமக்கு சுழற்சி முறையில் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா திஸ் வேரியேஷன்ஸ் ஆர் நாட் நெசசரிலி யூனிஃபார்ம்லி பீரியடிக் இன் நேச்சர், தட் இஸ் தே மே ஆர் மே நாட் ஃபாலோ எக்ஸாக்ட்லி சிமிலர் பேட்டர்ன் ஆஃப்டர் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்ஸ். ஜென்ரலி ஒன் சைக்ளிக் பீரியட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 7 to 9 years, அதாவது சைக்ளிக் பீரியட் எவ்வளோ வரும் 7 to 9 years. தெர் ஆர் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இன் த ஃபிக்ஸ் ஆக்சன் ஆஃப் இயர்ஸ் for a cyclic period. For example, every business cycle has a start, boom, depression, recover, maintenance. During booms and depression, changes in government monetary policies, changes in interest rate. ரெகுலர் இரெகுலர் வேரியேஷன் பாருங்கள். இது நமக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லலாம், திஸ் வேரியேஷன் டு நாட் ஹாவ் எ பர்டிகுலர் பேட்டர்ன், அதாவது எந்த ஒரு டைமில் நம்ம வந்து பர்டிகுலராக இது நடக்கும்னு சொல்ல முடியாது. அண்ட் தேர் ஆர் நோ ரெகுலர் பீரியட் ஆஃப் டைம் ஆஃப் தேர் அக்கரன்ஸ். திஸ் ஆர் ஆக்சிடென்ட்லி சேஞ்சஸ் விச் ஆர் பியூர்லி ரேண்டம் ஆர் அன்பிரியடிக்டபிள். நார்மலி தே ஆர் ஷார்ட் டைம் வேரியேஷன்ஸ் பட் இட்ஸ் அக்கரன்ஸ் சம்டைம்ஸ் ஹேவ் இட்ஸ் எஃபெக்ட் ஸோ இன்டென்ஸ் தட் தே மே கிவ் ரைஸ் டு நியூ சைக்ளிக் ஆர் அதர் மூமெண்ட்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ளட் வார்ஸ், எர்த்குவேக்ஸ், சுனாமிஸ், ஸ்ட்ரைக்ஸ், லாக்அவுட்ஸ், திடீர்னு வந்து வெள்ளம் வர்றது, திடீர்னு போர் வர்றது, நிலநடுக்கம் வர்றது, சுனாமி வந்தது, இந்த மாதிரி வந்து லாக்அவுட்ஸ் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுவாங்க திடீர்னு இரகுலர் வேரியேஷன் சொல்லுவாங்க. த மேத்தமெட்டிக்கல் மாடல் ஆஃப் டைம் சீரியஸ், என்னென்ன மாடல் இருக்குது? தேர் ஆர் டூ காமன் மாடல்ஸ் யூஸ்டு டு டீகாம்போசிஷன் ஆஃப் டைம் சீரியஸ் இன் டூ காமன்ஸ், நேம்லி அடிட்டிவ்ல, இன்னொன்று மல்டிப்ளிகேட்டிவ். அடிட்டிவ்னா நமக்கு என்ன வரும், அதாவது திஸ் மாடல் அசியூம்ஸ் த அப்சர்வ்ட் value of the sum of four components of time series. நாம பாத்தோம் இல்லையா, நாள பாத்துறோம், ஒன்னு ட்ரெண்ட் வேல்யூ, இன்னொன்னு சீசனல் காம்போனன்ட்ஸ், சிங்கிறது சைக்ளிக் காம்போனன்ட், ஐங்கிறது இரெகுலர் காம்போனன்ட் சரியா, ஒய்ங்கிறது ஒரிஜினல் வேல்யூ. அடிட்டிவ்னா பிளஸ் பண்றது, டி பிளஸ் எஸ் பிளஸ் சி பிளஸ் ஐ, ஒய் ஈக்குவல் டு ஒய்ங்கிறது ஒரிஜினல் வேல்யூ, டிங்கிறது ட்ரெண்ட் வேல்யூ, எஸ்ங்கிறது சீசனல் காம்போனன்ட், சிங்கிறது சைக்ளிக் காம்போனன்ட், ஐங்கிறது இரெகுலர் காம்போனன்ட். இதே வந்து மல்டிபிளேட்டர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா
This model assumes that the observed value is obtained by multiplying the trend t by the rates of other three components. Y equal to t into s into c into i. Y is the original value, t is the trend value, s is the seasonal component, c is the cyclic component, I is the irregular component. This is the product of the product. வைங்கிற ஒரு வேல்யூ நமக்கு ஃபைன் பண்ணலாம். சரி, இது வந்து மல்டிப்ளிட்டி கேரக்டர்னு சொல்லுவாங்க. சரி, மெஷர்மெண்ட் ஆஃப் ட்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டைம் அனாலிசிஸ் நம்ம பார்த்தோம், நாள் இருந்தது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் ட்ரெண்ட்ஸ். த ஃபாலோயிங் ஆர் மெத்தட்ஸ் பை விச் ஆர் கேன் மெஷர் த ட்ரெண்ட். ஃப்ரீகன் ஆர் கிராஃபிக் மெத்தேட், மெத்தட் ஆஃப் செமி ஆவரேஜஸ், மெத்தட் ஆஃப் மூவிங் ஆவரேஜஸ், மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர். ஃப்ரீ ஹேண்ட் ஆர் கிராஃபிக் மெத்தட், இப்போ வந்து கிராஃபில் போடுறது. மெத்தட் ஆஃப் செமி ஆவரேஜஸ்னால் பாதையாக குறைக்கிறது, மூவிங் ஆவரேஜஸ்னால் அதோட பாயிண்ட் மூவ் பண்ணி போகிறது, மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயருங்கிறது நம்ம அதோட வேல்யூ நம்ம எடுக்கிறது. சரியா, இப்போ பாருங்கள். அப்போ ஃப்ரீ ஹேண்ட் ஆர் கிராஃபிக் மெத்தட், இட் இஸ் சிம்பிளஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஃப்ளெக்சிபிள் மெத்தட் ஃபார் எஸ்டிமேட்டிங் எ ட்ரெண்ட். வி வில் சி த பாருங்க. அப்போ இப்போ வந்துட்டு ஃப்ரீ ஹேண்ட் ஆர் கிராஃபிக் மெத்தட், இட் இஸ் த சிம்பிளஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஃப்ளெக்சிபிள் மெத்தட் ஃபார் எஸ்டிமேட்டிங் எ ட்ரெண்ட். வி வில் சி த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஆஃப் திஸ் மெத்தட். ப்ரொசீஜர் என்ன பாருங்கள், ஃப்ளோட் த டைம் சீரியஸ் டேட்டா இன் ஏ கிராஃப். அப்போது அந்த டைம் சீரியஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த டேட்டாவில் வந்து கிராஃபில் இது பண்ணணும், ஃப்ளோட் பண்ணணும். அடுத்து ட்ரா அ ஃப்ரீ ஹேண்ட் ஸ்மூத் கர்வ் ஜாயினிங் த ஃப்ளோட்டட் பாயிண்ட்ஸ். அதாவது எந்த பாயிண்ட் நம்ம முடி வைக்கமோ அதெல்லாம் ஜாயின் பண்ணணும். எக்ஸாமின் த டைரக்ஷன் ஆஃப் த ட்ரெண்ட் பேஸ்ட் ஆன் த ஃப்ளோட்டட் பாயிண்ட்ஸ். ட்ரா அ ஸ்ட்ரைட் லைன் விச் வில் பாஸ் த்ரூ த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ளோட்டட் பாயிண்ட்ஸ். அதாவது மேக்ஸிமம் நம்பரை வந்து கவர் பண்ணுற மாதிரி நம்ம அதோட போடணும். சரி பாருங்கள். அப்போ ஃப்ரீ ஹேண்ட் ட்ரெண்ட், அதாவது கிராஃபிக்கல் மெத்தட். எக்ஸாம்பிள் கொஸ்டின் 9.1. ஏன்னா இது வந்து போர்டில் நடத்துகிற மாதிரி ரொம்ப பெருசாக இருக்காதுப்பா, அதாவது கொஞ்சம் வேல்யூஸில் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் வந்துட்டு இது ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு சம்ஸ், அதனால் வந்து நான் இதிலேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே போட்டுவிடுங்க. எக்ஸாம்பிள் கொஸ்டின் 9.1, ஃபிட் எ ட்ரெண்ட் லைன் பை த மெத்தட் ஆஃப் ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட். இயர் கொடுத்துட்டாங்க, சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிராஃபில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு பிரிக்கணும். எக்ஸில் பொறுத்த வரைக்கும் இயர், ஒய்யில் பொறுத்த வரைக்கும் சேல்ஸ். இப்போது நீங்கள் 2000க்கு 30 அந்த பாயிண்ட்டை ஃப்ளோட் பண்ணணும். 2001க்கு 46 இந்த மாதிரி பாயிண்ட் என்ன பண்ணிக்கணும், 2002க்கு 25 மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, 2003க்கு 59, 2004க்கு 40, 2005க்கு 60, 2006க்கு 38, 2007க்கு 65. இந்த பாயிண்ட் வந்து நம்மளே மார்க் பண்ணுறது. அதாவது பாயிண்ட்னா நம்ம கிராஃப் ஆல்ரெடி போட்டிருக்கோம்லையே, அதை வச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி அதை ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த கர்வை நம்ம போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க, ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. ஸ்ட்ரைட் லைன் போட்டிங்கன்னா நமக்கு அவ்வளோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே கீழே ஒவ்வொரு வருஷத்துக்கு முன்னப்பட போய்ட்டு இல்லையா, இந்த ஸ்ட்ரைட் லைனில் ட்ரெண்ட் லைன், இந்த ஸ்ட்ரைட் லைன் தான் ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க. சரியா, இது அந்த கர்வை வளைஞ்சு வளைஞ்சு போகுது இல்லையா, அதை வந்து ஒரிஜினல் டேட்டா. இது வந்து மேலே ஏற்றம் இருக்கும் போது மேலேயும் போகுது கீழே வருது, இந்த லைனுக்கு பேர் ட்ரெண்ட் லைனு. அந்த ஒரிஜினல் டேட்டாங்கிறது அந்த கர்வை போகிறது. மெத்தட் ஆஃப் செமி ஆவரேஜஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இன் திஸ் மெத்தட் த செமி ஆவரேஜஸ் ஆர் கால்குலேட்டட் டு ஃபைண்ட் அவுட் த ட்ரெண்ட் வேல்யூஸ். நவ் வி வில் சி த ஒர்க்கிங் ப்ரொடியூசர் ப்ரொசீஜர் ஆஃப் திஸ் மெத்தட். ப்ரொசீஜர் பாருங்கள், த டேட்டா இஸ் டிவிடன் இன் டூ ஈக்குவல் பார்ட்ஸ். இதை முதல்ல ரெண்டு டேட்டா பிரிச்சுக்கணும், செமி ஆவரேஜ் தானே, பாதி பாதியே பிரிச்சுக்கணும், ரெண்டு இதாக பிரிச்சுக்கணும். இன் ஈக்குவல் பார்ட்ஸ், பிரிக்கக்கூடியது 8 இருந்ததுன்னா 4, 6 இருந்ததுன்னா 3. இன் கேஸ் ஆஃப் ஆட் நம்பராக இருந்ததுன்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கேன் பி மேட் சிம்பிளிஃபை ஒமிட்டிங் த மிடில் இயர். இப்போ சப்போஸ் 7 வருதுன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கணும், கடைசி 3 எடுத்துக்கணும், மிடில் வரக்கூடிய வேல்யூ ஒமிட் பண்ணிவிடணும். சரியா, த ஆவரேஜ் ஆஃப் ஈச் பார்ட் இஸ் கால்குலேட்டட், தஸ் வி கெட் 2 பாயிண்ட்ஸ். அதை வந்து அந்த மீதி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வேல்யூ வந்துன்னு வச்சுக்கோங்க, சரி ஒரு 4 வேல்யூன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 கடைசி 2, ஃபஸ்ட்டு 2 ஆட் பண்ணி 12 டிவைட் பண்ண அதோட ஆவரேஜ், செகண்ட் 2 ஆட் பண்ணி 12 டிவைட் பண்ண அதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சிக்கணும். ஈச் பாயிண்ட் இஸ் பிளாட்டட் இந்த மிட் பாயிண்ட் இயர்
ஆஃப் ஈச் ஹாஃப் ஜாயின் த டூ பாயிண்ட்ஸ் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன். அந்த ரெண்டு இதை வந்து நம்ம ஜாயின் பண்ண போதும். இந்த ஸ்ட்ரைட் லைன் கேன் பி எக்ஸ்டெண்ட் ஈதர் சைட், ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. திஸ் லைன் இஸ் த ட்ரெண்ட் லைன் பை த மெத்தட்ஸ் ஆஃப். சரி, எக்ஸாம்பிள் க்வெஸ்சன் 8.9.2 பாருங்க. ட்ரெண்ட் செமி ஆவரேஜ் மெத்தட்ல போடணும். இயர் கொடுத்துட்டாங்க, ப்ரொடக்ஷனா கொடுத்துருக்காங்க. எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 7 வேல்யூ இருக்கா? ஏழில் ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கணும், கடைசி 3 எடுத்துக்கணும், மிடில் இருக்கிறத ஒமிட் பண்ணிடணும். பாருங்கள், இயர் எழுதியிருக்கோம், ப்ரொடக்ஷன் எழுதியிருக்கோம், ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 எடுத்துட்டோம், கடைசி 3 எடுத்துட்டோம், இந்த மிடில் இருக்கிற 100 இருக்கு இல்லையா, அந்த 100 வந்து லெஃப்ட் அவுட்டு, அதை நம்ம எடுத்துட்டோம். இந்த ஃபஸ்ட்டு 3 ஆட் பண்ணி 3 டிவைட் பண்ணால் இது வருது, செகண்ட் 3 ஆட் பண்ணி 3 டிவைட் பண்ணால் இது வருது, அதோட வேல்யூ ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் 113.33 அந்த வேல்யூ மார்க் பண்ணுறோம். அடுத்தது 123.33 அதை மார்க் பண்ணுறோம். அந்த ரெண்டு லைனை மட்டும் ஜாயின் பண்ணால் புரிஞ்சுதா? இதோட ஆவரேஜ் வரக்கூடிய அந்த பாயிண்ட்டும் செகண்டில் ஆவரேஜ் வரக்கூடிய பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் மட்டும் மார்க் பண்ணி அது ரெண்டை மட்டும் நமக்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு என்னது மெத்தட் ஆஃப் செமி ஆவரேஜஸ். இந்த கொஸ்டினில் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். எக்ஸாம்பிள் கொஸ்டின் 9.2 போட்டோம். 9.3 பாருங்கள், செமி ஆவரேஜஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா 4, 8 வேல்யூ இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு 4 எடுத்து அதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சிக்கலாம், செகண்ட் 4 எடுத்து அதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 ஆவரேஜ் என்ன வருது? 14 வருது. செகண்ட் 4க்கு என்ன வருது? 26.25 வருது. அதை ரெண்டுமே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு நமக்கு அவ்வளோ சரியா? அடுத்தது பாருங்கள், அப்போ என்ன கொடுத்துருக்க மெத்தட் ஆஃப் மூவிங் ஆவரேஜஸ். இந்த மூவிங் ஆவரேஜஸ் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜஸ் மெத்தட் கிவ்ஸ் அ ட்ரெண்ட் வித் எ ஃபயர் டிகிரி ஆஃப் அக்யூரசி. இன் திஸ் மெத்தட் வி டேக் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த வேல்யூஸ் ஆஃப் எ செட்டன் டைம் ஸ்பேன். த டைம் ஸ்பேன் கேன் பி 3 இயர்ஸ், 4 இயர்ஸ், 5 இயர்ஸ் அண்ட் ஸோ ஆன் டிபெண்டிங் ஆன் த டேட்டா செட் அவர் இன்ட்ரெஸ்ட். வி வில் சி த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஆஃப் திஸ் மெத்தட். டிசைட் த பீரியட் ஆஃப் மூவிங் ஆவரேஜஸ் 3 இயர்ஸாக 4 இயர்ஸாக நம்ம முதல்ல பார்த்துக்கணும். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். சரி, அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 3 இயர்ஸாக இருந்தால் 3 ஆட் பண்ணி 3 டிவைட் பண்ணணும். இந்த கேஸ் ஆட் இயர்ஸாக இருந்தால் ஆவரேஜஸ் கேன் பி அப்டைன் பை கால்குலேட்டர். 3 இயர்ஸாக இருந்தால் 3 ஆட் பண்ணி 3 டிவைட் பண்ணணும். இன் திஸ் மூவிங் ஆவரேஜஸ் இன் ஆட் நம்பர் தெர் இஸ் நோ ப்ராப்ளம் ஆஃப் சென்டரிங். த ஆவரேஜ் வில் பி என்டர்ட் பிசைட்ஸ் த செகண்ட் இயர் ஆஃப் த எவ்ரி 3 இயர்ஸ். இன் கேஸ் ஆஃப் ஈவன் இயர்ஸ், ஈவன் இயர் வந்து நமக்கு சப்போஸ் 4 இயராக இருக்குன்னா 4 ஆட் பண்ணி 4 டிவைட் பண்ணி போட்டுக்கிறது. சரி, இப்போ இஃப் த மூவிங் ஆவரேஜ் இஃப் என் ஈவன் நம்பர் ஆவரேஜ் ஃபஸ்ட்டு 4 வேல்யூஸ் வில் பி பிளேஸ்டு பிட்வீன் செகண்ட் அண்ட் தேர்ட் இயர். சிமிலர்லி த ஆவரேஜ் ஆஃப் த செகண்ட் 4 வேல்யூஸ் வில் பி பிளேஸ்டு இன் பிட்வீன் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர். திஸ் ஆன் 2 ஆவரேஜஸ் வில் பி அகேன் ஆவரேஜ் அண்ட் பிளேஸ்டு இன் த தேர்ட் இயர். This continues for rest of the values in the this problem. This process is called a centering of the averages. Sir, இதில் வந்து 9.4 பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சு பாருங்க. Calculate the 3 yearly moving averages of number of students studying in a higher secondary school in a particular village from the following data. கொடுத்துட்டாங்க, கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, இயர் சொல்லிட்டாங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 1995 332, 96 317, 97 357, 98 392, 99 402, 2000 405, 1 410, 2 427, 3 435, 4 438. இது என்ன கொஸ்டின் பாருங்கள்? 3 yearly மூவிங் ஆவரேஜஸ். 3 yearly மூவிங் ஆவரேஜஸில் பாருங்கள், ஃபஸ்ட் இயருங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. 3 yearly மூவிங் டோட்டல், அதாவது ஃபஸ்ட்டு 3 இருக்கு இல்லையா, அந்த 3 ஆட் பண்ணி மிடில் வேல்யூவில் போடணும். 3, 3, 2, 3, 1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 yearly மூவிங் டோட்டல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா 3, 32, 3, 1, 7, 3, 32, 3, 1, 7, அடுத்தது 3, 57. இந்த 3 ஆட் பண்ணி
இந்த 317க்கு நேராக 1006 போட்டுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 317, 357, 392 இந்த மூணு ஆட் பண்ணி 357க்கு, அதாவது இந்த மூணு வேல்யூக்கு மிடில் எழுதிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 357, 392, 402 அந்த 392க்கு நேராக எழுதிக்கணும். அடுத்தது 392 இந்த மாதிரி இருக்கலையே, அந்த மூணு வேல்யூ ஆட் பண்ணணும், அது மிடில் வேல்யூல எழுதணும். மூணு வேல்யூ ஆட் பண்ணணும், மிடில் வேல்யூல எழுதணும். இது வந்து மூணு வேல்யூட டோட்டல். அதோட இப்போது வரக்கூடிய ஆன்சர் இருக்குல்ல, 1006 த்ரீயால் டிவைட் பண்ணால் அந்த ஆன்சர் வரும், 1066 த்ரீயால் டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். அதில் வந்து நம்ம டிவைட் பண்ணி போட்டுக்கணும். இது தான்ப்பா த்ரீ இயர்லி மூவிங் டோட்டல், த்ரீ இயர்லி மூவிங் ஆவரேஜஸ். நான் சொல்கிறது புரிஞ்சுதா? அதாவது மூணு வேல்யூ ஆட் பண்ணி மிடில் வரக்கூடிய வேல்யூக்கு நேராக எழுதிக்கணும் அடுத்த காலத்தில். அதே த்ரீயால் டிவைட் பண்ணி போட்டால் அடுத்தது கிடச்சிடும். அடுத்து த்ரீ வேல்யூ ஆட் பண்ணி அது போட்டுக்கணும். அந்த மாதிரி த்ரீ த்ரீ வேல்யூ நம்ம ஆட் பண்ணி என்ன பண்ணிக்கணும், அதில் சப்செட் பண்ணிக்கணும். சரியா? இதுதான் நமக்கு என்னது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா த்ரீ இயர்லி மூவிங் டோட்டல்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். இப்போ இது வந்து மார்னிங் வீடியோஸ்ப்பா, இப்போ ஆஃப்டர்நூன் வீடியோஸ் இப்போ வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்னிங் வீடியோஸில் கண்ணா அந்த கொஸ்டின்ஸ் அந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எழுதிக்கணும், கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், இது ரொம்ப சிம்பிள் கால்குலேஷனாக இருக்கனால போர்டில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை கொஞ்சம் நல்லா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட்.